வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். தேங்காய் இல்லாமல் அதே சமயத்தில் கிரேவியும் அதிகமாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு வாசனையோட ஒரு மட்டன் குழம்பு தான் ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டில் சமையல் குறிப்புகள் சொல்லுவேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதில் அரைச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 15 முந்திரி பருப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ஒரு நல்ல கிரேவி தரக்கூடியது. இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதில் இதில் காஷ்மீரி மிளகாய் ஒரு 5 வத்தல் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நான் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த மட்டன் கிரேவி வைக்க போகிறேன். குக்கரில் ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். நம்ம எல்லாமே வந்து மட்டன் கூட சேர்ந்து நம்ம விசில் தான் வைக்க போகிறோம். அதனால் ஒரு பாதி வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை ஆனால் போதும். இதில் நான் ஒரு தக்காளியும் பொரியாக கட் பண்ணது சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை வருது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து மிளகு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் பார்த்து சேர்க்கணும். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் சேர்க்குறேன். எலும்பும் சேர்த்த மட்டன் தான். நல்லா சேர்த்து நல்லா அந்த மசாலாக்களோடு நல்லா சேர்த்து நம்ம 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வரணும் அப்படின்னா இந்த சமயத்தில் நம்ம தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா தண்ணியாக ஆயிரும். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ரொம்ப மசாலாக்கெல்லாம் நம்ம ரொம்ப சேர்க்கலை, ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸி. நம்ம பாத்திரமாக வேறு வேறு பாத்திரத்தில் மாற்றி செய்யணுங்கிறது கிடையாது, ஈஸியாக ஒரே பாத்திரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கும் போது நம்ம குக்கரை மூடி நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு நல்லா நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். நாளைக்கு 4 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ஒரு நல்ல ஒரு மணம் வருது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல வேகவும் செஞ்சுருக்கு மட்டன். வாசனையிலே டேஸ்ட் அப்படியே தெரியுது. இன்னும் வாசனை அதிகமாக்குறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட மட்டன் கிரேவி, நல்லா தேங்காய் இல்லாத மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சமையல் குறிப்புகள்: அரைக்கும் போது முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சோம், அதுக்கு பதிலாக பொரிகடலையோ வேர்க்கடலையோ இல்லைன்னா கசகசாவோ சேர்த்து அரைக்கலாம். காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கிறதுனால கலர் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மட்டன் குழம்பு நம்ம செஞ்சிடலாம். இந்த சிம்பிளான மட்டன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.